வீடுகளில் பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்க்கும் பழக்கம் நகர வாழ்க்கை முறையில் பரவலாக காணப்படுகிறது. இதற்காக மக்கள் விரும்பும் பல்வேறு வகை பறவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. செல்ல பிராணிகள் விற்பனை நிலையங்களில் பறவைகளை இனப்பெருக்கம் செய்து கூண்டில் அடைத்து விற்பனைக்காக காட்சிப்படுத்துகிறார்கள். விற்பனை மற்றும் பிற பயன்பாட்டிற்காக பறவைகள் கூண்டில் அடைக்கப்படுவதற்கு எதிராக நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றன. எனினும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் உள்ள நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விலங்குகள் நல வாரியம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. இனியும் எந்த பறவைகளையும் கூண்டில் அடைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக பறப்பதற்கான உரிமை அனைத்து பறவைகளுக்கும் உண்டு எனவும், விற்பனை உட்பட மனிதர்களின் எந்த தேவைக்காகவும் பறவைகளை கூண்டில் அடைக்கக்கூடாது எனவும் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் விலங்குகள் நல வாரியம் இந்த சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் பறவை ஆர்வலர்கள் விற்பனையாளர்களின் கருத்து இது. நாங்க இங்க பேர்ட்ஸ் வச்சிருக்கிறது வந்து அபார்ட் ஃப்ரம் பிசினஸ் இது ஒரு பேஷன், ஒரு ஹாபி. ஹாபி தாண்டி பேஷன். எங்களுக்கும் அவங்க மேலே ஒரு லவ் எல்லாம் இருக்குது அந்த பேர்ட்ஸ் மேலே. ஓகேவா? அதாவது பெரிய லெவலில் ரொம்ப பணக்காரனாக இருந்தால் நீ என்ன சட்டத்தை என்ன வேணால் மீறலாம். அதே நேரத்தில் ஒரு ஏழை ஒரு கிளியோ குரங்கையோ வச்சா அவனை தூக்கி உள்ள வைப்பீங்களா? பறவைகள் கூண்டில் அடைக்கப்படுவதற்கு எதிரான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சுற்றறிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காலத்தின் சூழலால் அழிந்து வரக்கூடிய பறவை இனங்களை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கும் சூழலில் பறவைகளை கூண்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவு பறவை பிரியர்களிடம் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உத்தரவு நடைமுறையில் சாத்தியமாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்.